லக்ஷ்மி சுப்பிரமணியன், நீங்கள் தராசு ஷாம் அவர்களுடைய பார்வையோடு உடன்படுறீங்களா? அவர் சொல்கிறதுல ரெண்டு விஷயம். ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, வாய்ப்பில்லை. அதிமுக ஒரு பெரிய கூட்டணியை கட்டணும்னா முதல்ல பாமகவை அவர்கள் வந்து எடுக்கணும். அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலேருந்து, அதாவது என்டிஏலேருந்து விலகும் போது அவங்க கொடுத்த, அவங்க சொன்னது வந்து ஒரு மெகா அலையன்ஸ் அப்படின்னு. அது வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறினது ஒரு ராஜதந்திரமான முடிவு அப்படின்னா, அந்த ராஜதந்திரிகள் ஏன் வந்து இவ்வளவு நாள் அந்த அலையன்ஸ் கையில் ஏதாவது ஒரு தந்திரம் இருந்திருக்கணும், இல்லாமல் ஒரு முடிவு எடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. இன்றைக்கு வரைக்கும் பாமக வந்து என்டிஏல இருக்கணும்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அதே போல் தான் அதிமுகவோடு கூட்டணியா இல்லையா அப்படிங்கிறதும் சொல்லலை. ஆனால் கூட்டணியில் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு, கூட்டணியிலிருந்து தான் தேர்தலை சந்திக்க போகிறதாக ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார். அதே போல் தான் தேமுதிகவும், என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து, பாரதிய ஜனதா கட்டமைத்திருக்கக்கூடிய என்டிஏலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியல. ஏடிஎம்கேவோட மெகா அலையன்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய கட்சியாவது இருக்கணும். அதாவது பெரிய கட்சி அப்படின்ற போது குறைந்தது 5-10% வாக்குகள் உள்ள ஒரு கட்சியாகவாவது இருக்கணும். அப்படி எந்த கட்சியுமே இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வரலை. இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 3 இருக்குன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதுக்குள்ளே ஒரு அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிட முடியும். ஒருவேளை திமுக கூட்டணி உடைஞ்சு திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வெளியில் வருவாங்களா, ஏன்னா தொகுதி பங்கீடு நேரத்தில் சிக்கல்கள் இருக்கலாம், அப்போ யாராவது வெளியில் வருவாங்களான்ற காத்திருப்பு கூட இருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுக்கான வாய்ப்புகள் 99% இல்லை. ஒருவேளை நீங்க சொல்றத இப்படி புரிஞ்சுக்கலாமா, வியூகம் இல்லாமல் இந்த கூட்டணியை முறித்து விட்டு மெகா கூட்டணின்னு பேசிட்டாங்களோ? வியூகம் இல்லாமல் அப்படின்னு நான் சொல்லலை. வியூகம் வந்து அவங்களோட வியூகம் என்னவா இருந்ததுன்னா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தா மைனாரிட்டி ஓட் பேங்கை டேப் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த மைனாரிட்டி ஓட் பேங்கை டேப் பண்ணுறதுக்கான போதுமான அந்த கால அவகாசம் இல்லை. இவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கைகளை, நம்பிக்கையை பெறுறதுக்கான நாட்கள் வந்து அதிமுகவுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனாலுமே இன்னும் செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களால அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இல்லை. எந்த பகுதியில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க, அப்படியும் எதுவும் இல்லை. ரெண்டாவது, காங்கிரஸோடு கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சிகளும் நடந்தது. காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு, ஏன்னா காங்கிரஸோடு தொடர்பில் இருக்கக்கூடிய சிலர் வந்து எடப்பாடி பழனிசாமியோடும் தொடர்பில் இருந்தவர்கள் அப்படின்றதுனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அந்த மாதிரி நம்பிக்கை முழுசாக போயிடுச்சு, அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியா அலையன்ஸ் வந்து மற்ற இடங்கள் எல்லாமே பிரேக் ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்டாக்டாக இருக்கிறதாக தான் காங்கிரஸும் சரி, டிஎம்கேவும் சரி, மற்ற கட்சிகளும் சரி அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டிஎம்கேவோட அலையன்ஸ் டாக்ஸுக்கு முதல்ல டேபிளுக்கு வந்ததே காங்கிரஸ் தான். அவங்க வந்து அதை அந்த ஒரு சுமூகமான ஒரு நிலைமை தொடர்றதாக தான் சொல்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே எந்த சலசலப்பும் இப்போ வரைக்கும் இருக்கிறதாக தெரியல. ஒருவேளை 2-3 தலைவர்களுக்குள்ள ஒருவேளை சலசலப்பு இருந்தால் கூட தலைவர்கள் மத்தியில் ஒருவேளை சுமூகமான ஒரு என்னன்னா, நேச்சுரலாகவே இப்போ ஷாம் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் வந்து அந்த கார்டர்ஸோட இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, நீங்கள் திமுக காங்கிரஸ்க்கு அவங்களுக்கு வந்து நிறைய இடங்களில் சலசலப்புகள் இருந்தாலுமே பெரும்பாலும் அது வந்து ஒரு நேச்சுரல் ஆலி மாதிரி கீழே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. நிறைய இடங்களில் திமுகவுமே காங்கிரஸை சுமக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் ஒரு 3 அந்த அரித்மெட்டிக்கை வந்து டிஎம்கே வந்து பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அரித்மெட்டிக்கில் அவங்க லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஒரு மெகா அலையன்ஸ் வரும் அப்படின்னு நினச்சி, அதாவது செப்டம்பருக்கு பிறகு ஒரு மெகா அலையன்ஸ் வரும், பிஜேபி கூட்டணியிலேருந்து வந்தால் பெரும்பாலான கட்சிகள் நம்ம பின்னால் வந்துருவாங்கன்னு நினச்சி இருக்கிறதையும் விட்டுட்டாங்களோ. ஏன்னா இப்போ வந்து இந்த தேர்தலில் ஒருவேளை அதிமுக வந்து ஒரு மெகா அலையன்ஸ் இல்லை அப்படின்னா இன்னொரு ஃப்ரண்ட், பிஜேபி தலைமையில் இன்னொரு ஃப்ரண்ட் இருக்குது அப்படின்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் செதறி போயிடும், அது கன்சாலிடேட் ஆகாது. அப்போ கன்சாலிடேட் ஆகலை அப்படின்ற போது இவங்க எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நீங்கள் 2019 தேர்தலுடைய முடிவுகளை தான் இதுக்கு வந்து பேஸாக வச்சு இந்த லோக்சபா எலெக்ஷனை நம்ம பேச முடியும். அப்போ 2019 தேர்தலில் திமுக கூட்டணி எடுத்த வாக்குகளில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது, கூட்டணியில் பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து எவ்வளோதான் குறைஞ்சாலுமே 35% மேலே போயிடும். அப்படி 35% மேலே அப்படின்னா
கிட்டத்தட்ட கிளீன் ஸ்வீப் பண்றதுக்காக. அப்ப நீங்க சொல்றது ரெண்டு புரிஞ்சுக்கலாம். அதிமுகவின் வியூகம் வந்து சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காக அந்த கூட்டணியை முறிக்கிறாங்க. ஆனா மெகா கூட்டணி அமைப்பதற்கான வியூகம் என்னவாக இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இல்ல, அவங்க இதுவரைக்குமே முடிவு பண்ணல. முடிவு பண்ணல. மெகா கூட்டணிக்கான வியூகம் என்ன அப்படின்றது அவங்க கட்சியில பெரிய தலைவர்கள் யாருமே முடிவு செஞ்சதாக தெரியல.